வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனு மயிலாடுதுறை சிதம்பரத்துக்கு இடையில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா பேசஞ்சர் ட்ரெயினும் எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் நின்று தான் போவோம். அப்படி ஒரு முக்கியமான ஸ்டேஷன் இது. இந்த ஸ்டேஷனில் இறங்கி நான் இறங்கினாக்கா திருவாலி திருநாங்கூர் ரெண்டு ஊருக்கும் போயிடலாம். இது வந்து ரெண்டுமே திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு புண்ணிய தலங்கள் பக்கத்தில் இருக்குது திருவாலி திருநாங்கூர். அதே போல் இந்த ஊர் இந்த ஸ்டேஷனில் இறங்கினாக்கா அருகில் உள்ள திருவன்காடு புதன்ஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் கேது பவன் இருக்கிற ஊர். இந்த ஊருக்களுக்கும் நீங்கள் போகலாம். பூம்புவார் பீச்சு பூம்புவார் கலைக்கூடம் இதை பார்க்கணுன்னாலும் இந்த ஸ்டேஷனில் இறங்கி போயிடலாம். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் வரும். இங்கே தான் இறங்கணும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப சின்னது. ஒரே ஒரு டிக்கெட் கவுண்டர் தான் இருக்கும். அதுக்கு தான் முன்பதிவும் பண்ணிக்கணும். டிக்கெட் வாங்கியிருந்தாலும் அங்கே தான் வாங்கணும். டிக்கெட் மிஷினும் இருக்குது. அதேமாரி இங்கே ஸ்டால் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஸ்டால் இருக்குது, ஆனால் அது பூட்டி இருக்குது. அதனால் வெளியிலேயே வாங்கிட்டு வந்துடுறது நல்லது. இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஷன் போகிறது கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் போகணும். இரவு நேரங்களில் வெளியூர் வச்சுருந்தோம். வெளியூர்லேருந்து நீங்கள் சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் இரவு நேரங்களில் வந்தீங்கன்னா உரிய பாதுகாப்போடு வரணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வசதியோடு வந்துடுங்க. காரு ஆட்டோ எது இருக்குமோ முன்னாடியே சொல்லி வர வச்சுருங்க, வந்துட்டு போங்க. அதுதான் இங்கே நல்லது. இரவு நேரங்களில் தனியாக வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் சிரமந்தான். அது பார்த்துக்குங்க. பகல் நேரங்களில் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரம்மியமான ஒரு சூழ்நிலை தான். ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. அதிக கூட்டம் கிடையாது இந்த ரயில்வே ஸ்டேஷனில். பகலில் குறிப்பாக கொஞ்சம்தான் ரயில் போகுதுங்கிறது உண்மை தான். ரயில்வே லைனை மின்மயமாக்கும்படி இப்போ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது டீசல் இன்ஜினை போட்டு தான் இப்போ ட்ரெயின்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை மின்மயமாக்கும்படியும் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. இது சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க, வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த பகுதியில் வரும்னு எதிர்பார்க்கலாம். எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் விரைவாக போகுமா என்னங்கிறது தெரியல, அது வந்த பிறகு தான் தெரியும். இப்போ உள்ள டைமிங் படி எல்லா ட்ரெயினும் வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல அருமையான ஸ்டேஷன் இது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வெளில போகிறதுக்கு இந்த பாதை வழியை நேராக தெரியுது பார்த்தீங்களா. இந்த பாதை வழியை நேராக போனாக்கா மெயின் ரோடு வந்துடும். இது வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே போயிடலாம். இது கொஞ்சம் சேஃப்டி தான் அது இந்த வழியாக போகிறது. வெளியில் அவுட்டரில் வழி இருக்குது, கொஞ்சம் அது அந்தளவுக்கு பாதுகாப்பாக இல்லை இரவு நேரங்களில். அது பார்த்துக்குங்க. நான் ட்ரெயின் டைமு எல்லாமே இதில் போட்டிருக்கேன், கீழே போட்டிருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த டைமிங் எல்லாமே நான் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. தொடர்ந்து நம்மள சேனலில் பாருங்கள். இது போல நிறைய வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிங்க. அதை கூடவே அந்த பெல் பட்டனையும் பழைய கிளிக் பண்ணிங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் முடித்தாச்சு, அதான் கிளம்பிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து ரயில்வே ஸ்டேஷன் ரிவ்யூ நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ரயில்வே டைமிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றிங்க. வணக்கங்க.